ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியில ஹாஸ்பிட்டல் போங்க, ஐசியூல உள்ள வச்சுக்கிட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க, பணத்தை கட்டிட்டு வெளியே சொல்லுவாங்க 30 பாட்டில் குளுக்கோஸ் டாப்பா கொடுத்துருக்கோம், காப்பாத்திருவாங்க. ஐ நாங்க சாப்பிட்டா வியாதி வந்துடும், நீங்க மட்டும் டப்பால போட்டு உலக காப்பாத்துவீங்களா? என்னங்க அநியாயமா இருக்கு? சக்கரை சாப்பிட்டா வியாதி வரும் சொல்றாங்களே, ஆபத்து காலத்தில் ஹாஸ்பிட்டலில் ஏன் குளுக்கோஸ் டப்பா இறக்குகிறார்கள்? அதான் உசுறு. அதே மாதிரி உப்பு சாப்பிடாதீங்க வியாதி வந்துடும் சொல்றாங்களா இல்லையா? ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, வெள்ளையா டப்பா மாட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பேரு சோடியம் குளோரைடு. பல பேர் பார்த்தது இல்ல, ஒன்னு உப்பு போடுவாங்க இல்ல சர்க்கரை போடுவாங்க, நீங்களும் சாப்பிடக்கூடாது, அதுக்கு டப்பா வச்சிருக்காங்க. உப்பு ஒரு மனிதனுக்கு அவசியம், சர்க்கரை அவசியம், கொழுப்பு அவசியம். நமக்கு அவசியமான விஷயங்களை வேண்டாம் என்று வேண்டுமென்றே சயின்ஸை மாற்றி வைத்து உங்களை பயமுறுத்தி சாப்பிடுவதை பார்த்து, உணவை பார்த்து பயப்பட வச்சு, மருந்து மாத்திரை மட்டும் உணவாக சாப்பிடுமாறுக்கு நம்மளை ஏமாற்றி வருகிறது இந்த உலக மருந்து மாத்திரை கம்பெனிகளான மாஃபியா கேங்ஸ். நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள், நான் ஒன்றும் சும்மா எல்லாம் பேசுறதுக்காக எல்லாம் பேசல, இதே பேச்சத்தான் போன வாரம் சிங்கப்பூர்ல பேசினேன், இதே பேச்சத்தான் அதுக்கு முந்தின வாரம் மலேசியாவில் பேசினேன், பிரான்ஸு, ஜெர்மனு, ஸ்ரீலங்கா, அபுதாபி, ஷார்ஜா, பஹ்ரைன், குவைத்துன்னு பல்வேறு நாடுகளுக்கு தினமும் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறேன். 8 வருஷமாக நான் பேசிகிட்ருக்கேன் இல்லையா? ஸோ புரிந்து கொள்ளுங்கள், அதாவது சர்க்கரை கெட்டுப்போனால் சர்க்கரையும் 100 வியாதியும், கால்சியம் கெட்டுப்போனால் தைராய்டு எலும்பு சம்பந்தப்பட்ட 100 வியாதிகள், கொழுப்பு கெட்டுப்போனால் 100 வியாதி பார்த்தோமா இல்லையா? இதே மாதிரி தாங்க வைட்டமின் ஏ கெட்டு போனால் கண் சம்மந்தப்பட்ட 100 வியாதி வரும், வைட்டமின் பி கெட்டு போனால் மசில் சம்மந்தப்பட்ட 100 வியாதி வரும், வைட்டமின் டி கெட்டு போனால் எலும்பு சம்மந்தப்பட்ட 100 வியாதி வரும், வைட்டமின் இ கெட்டு போனால் குழந்தையின்மை ஆண்மை குறைவு வரும், வைட்டமின் கே கெட்டு போனால் சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியா வந்தால் குணமாகாது. இப்படி இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் சக்தியை இழந்து விடுகிறது. ஏங்க இப்போ சொல்லுங்க, இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் எப்படி வியாதி வருதுன்னு பார்த்தோமா இல்லையா? கெட்டு போனாவே வியாதி வருதுன்னா இல்லாம போனா? இங்க பாருங்க, முதல்ல கெட்டுதான் போகும், இது அங்கேயே சரி பண்ணிட்டு முடிஞ்சுதா இல்லையா? இப்படி கெட்டு போன ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போனவன தப்பான வைத்தியத்தான மருந்து மாத்திரை சாப்பிட்டு 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 சாப்பிட்டுன்னு சொல்லி அந்த நோயை பெருசு பண்ணி ஒரு பொருள் இல்லாமல் செய்து விடுவார்கள். அதுக்கப்புறம் ஆகும், அதுக்கு மருந்து சாப்பிடு, கால்சியம் இல்ல அயன் இல்லை சொல்லி இதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து ஒரு நாள் ரத்தத்தின் அளவே குறைந்து விடும். அப்புறம் பண்ணுவாங்க, என்ன நீங்க அனிமிக்கா இருக்கீங்க, தெரியாம தான் அவங்க கிட்ட நம்மளை திட்டுவாங்க, உடங்க ஒழுங்கு ஒழுங்கா வச்சுக்கவே தெரியல, ஆமா எனக்கு உங்ககிட்ட வந்த இல்லையா அதுவே முதல்ல தப்பு அப்படின்ட்டு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டே இருப்பீங்க. அப்புறம் நாங்கள் மனசு கெட்டு போயிடும், மனசு கெட்டு போனவுடனே பைபோலர் டிஸார்டர், அந்த ஆர்டர் இந்த ஆர்டர், மேமியா, நோமியா, சாமியான்னு 7 பேர் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு பைத்தீங்க அப்படின்ட்டுருவாங்க, இங்க சரி பண்ணவே முடியலன்னா நம்மளை லூசுன்றுவாங்க. அப்புறம் அதுக்கு மன ரீதியான பாதி, அதுக்கு மாத்திரை இப்படி சாப்பிட்டு 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 ஒரு நாள் என்னாகும், செல்களுக்கு அறிவு கெட்டு போகும். செல்களுக்கே அறிவு கெட்டு போனால் இதற்கு பெயர் தான் கேன்சர் எய்ட்ஸ். உயிர்கொல்லி நோய்னா என்னங்க? ஒரு செல் தன்னையே குணப்படுத்த முடியவில்லை, காப்பாத்திக்க முடியலை, அழிந்து கொண்டிருக்கிறது. கேன்சர் வந்தா ஏன் வந்து செல் எல்லாம் அழுகுது? ஒரு செல் தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியல, அறிவு கெட்டு போச்சு. புரிந்து கொள்ளுங்கள், இதுவரைக்கும் நான் பேசினதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும்னா, நமது உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும். எப்போ? 5 விஷயம் ஒழுங்கா இருந்தா. எந்த 5 விஷயம்? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனா, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாம போனா, ரத்தத்தின் அளவு கம்மியானா, மனம் கெட்டு போனா, செல்களுக்கு அறிவு கெட்டு போனா. இந்த 5 விஷயத்தை எப்படி ஒழுங்கு செய்வது என்று நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதை யார் ஒழுங்காக முழித்து கொண்டு கேட்டு வீட்டில் போய் ஃபாலோ செய்கிறீர்களோ, உங்களுக்கு 6 மாதத்தில் உங்க உடம்பில் எல்லா செல்லும் புதுசா மாறி எல்லா வியாதி குணமாகும். படிப்படியாக மருந்து மாத்திரை குறைக்க வேண்டும், ஒரே நாளில் விடக்கூடாது, எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். இதுவே செவி வழி தொடு சிகிச்சையின் மொத்த தத்துவங்கள். ஓகே, கிளைமாக்ஸ், இந்த 5 எப்படி ஒழுங்கு பண்றது? இங்க பாருங்க, 5 5 சொன்னேன்ல, இந்த 5ல 3 மட்டும் நம்ம ஒழுங்கு பண்ணா போதும், 2 உடம்பே பார்த்துக்கும். அப்பா 2 மிச்சம், அதன 2 அதன 3. இங்க பாருங்க, ரத்தத்தை ஊற வைக்கிறது உடம்போட வேலை, செல்களை புதுப்பிக்கிறது உடம்போட வேலை, ரத்தத்துல எல்லா பொருளும் நல்ல பொருளா வைக்கிறது நமது வேலை, மனசை ஒழுங்கா வச்சுக்கிறது நமது வேலை,
அஞ்சு விஷயம் சொன்னா, ரத்தத்தின் அளவு குறைந்தால்னு அது உடம்புதான் சரி பண்ணும், நம்ம பண்ண முடியாது. செல்களுக்கு அறுவை கெட்டு போனா சொன்னா, அது செல்லு உடம்புதான் சரி பண்ணும். இங்க பாருங்க, இந்த மூணை நாம ஒழுங்கா வச்சுக்கிட்டா இந்த ரெண்டும் உடம்பே பார்த்துக்கும். இந்த மூணுல மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு மதிய சாப்பிட்டு அப்புறம் பாத்துக்கலாங்க. இப்போ ரத்தத்தில் எல்லா பொருளையும் நல்ல பொருளா எப்படி வைக்கிறது? ஆமா, ரத்தத்துல நிறைய பொருள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனப்பாடெல்லாம் பண்ண முடியாதுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளையும் அஞ்சு குரூப்பா பிரிச்சுட்டேங்க. ஒவ்வொன்னா சொல்லட்டா. உணவு சாப்பிடறோம் இல்லையா, சாப்பாடு உணவின் மூலம் பிளட்ல போய் கலக்குது இல்லையா, இது மண்ணு சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள். ஒண்ணு, தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, தண்ணியின் மூலமா சில பொருள் போய் பிளட்ல கலக்குது இல்லையா, இது நீர் சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள். மூணு, மூச்சு காத்து இழுக்கிறோம் இல்லையா, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் இது பிளட்ல போய் கலக்குது இல்லையா, இது காற்று சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள். நாலு, தூங்குறோம் இல்லையா, உடம்புல ஆகாயத்தை கலக்குது, இது ஆகாய சம்பந்தப்பட்ட மூலக்கூறுகள். கையை கால் ஆட்டி உழைக்கிறோம் இல்லையா, ஒரு சூடு கிடைக்குது இல்லையா, நெருப்பு. இங்க பாருங்க, ரத்தம்னா சூடு இருக்கணும் சொல்றாங்களா இல்லையா, உனக்கெல்லாம் சூடு இருக்கா சொரணை இருக்கான்னு. அதான் பிளட்னா சூடு இருக்கணும், அது எப்ப கிடைக்கும், உடம்புக்கு வேலை கொடுத்தா கிடைக்குங்க. அப்ப பாருங்க, ஒரு மனிதனுக்கு ரத்தத்துல எத்தனை பொருள் இருக்கு தெரியுமா, அஞ்சு பொருள் இருக்குங்க. ரத்தம் என்பது பஞ்சபூதத்தின் கலவை. சாப்பாட்டு மூலியமா மண்ணு, குடிக்கும் தண்ணி மூலியமா நீரு, இழுக்கும் மூச்சுக்காத்தின் மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு, ஆறாவது மனசு. இந்த ஆறில் ஏற்படும் குளறுபடியே ஒரு மனிதன் நோய்களுக்கு அடிப்படை காரணம். இந்த ஆறையும் ஒழுங்குபடுத்துவதே நமது உடம்பில் தன்னைத்தானே குணப்படுத்தும் செயல். அவ்வளவுதாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், எப்படி ஒழுங்கா சாப்பிட்டு நல்ல சக்கரம் நல்ல கொழுப்பை உருவாக்குறது அப்படின்னு இப்ப நான் சொல்லி கொடுக்க போறேன். அஞ்சு மணிக்கு தான் சொல்லுவேன்னு சொன்ன, அதை இப்பொழுது உங்களுக்காக கற்றுக் கொடுக்க இருக்கிறேன். பாவம் பொழைச்சு போங்க. அடுத்தது, எப்படி தண்ணியை ஒழுங்கா சீர்ணம் பண்றது, மூச்சு காத்த எப்படி ஒழுங்கா சீர்ணம் பண்றது, இப்ப தூங்குற மாதிரி எப்படி ஒழுங்கா தூங்குறது, எப்படி உழைக்கிறது, மனசை எப்படி ஒழுங்கா வச்சுக்கிறதுன்னு இன்று ஆறு மணிக்குள்ள இந்த எல்லா சப்ஜெக்டும் முடிந்துவிடும். இப்பொழுது உணவை எப்படி சாப்பிட்டால் நல்ல சக்கரை நல்ல கொழுப்பாக மாற்றுவது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். எனவே இனிமேலாவது அனைவரும் விழித்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளும். ஏன்னா இது வரைக்கும் சப்ஜெக்ட் வேற, இதோ டெக்னிக்கலா பேசி வந்து செய்ய என்ன செய்யணும் பேசிட்டு போறேன். ஓகே, ரெடி? இங்க பாருங்க, எப்படி சாப்பிட்டா நல்ல சக்கரை நல்ல கொழுப்ப பிளட் கலக்கிறது. ஓகேவா, ரெடி? ஃபர்ஸ்ட் டெக்னிக், பசி எடுத்து சாப்பிட்டா நல்ல சக்கரை, பசி எடுக்காம சாப்பிட்டா கெட்ட சக்கரை. பசி எடுத்து சாப்பிட்டா நல்ல கொழுப்பு HDL, பசி எடுக்காம சாப்பிட்டா கெட்ட கொழுப்பு LDL. எல்லாம் நல்லா கேவனிங்க. பசினா என்ன, வாயு வயிறு குடல்ல ஜீரண சுரப்பை எல்லாம் சுரந்துட்டு, ஹலோ இப்ப சாப்பிடுங்க, நான் நல்லபடியா ஜீரணம் பண்ணி நல்ல சக்கரை நல்ல கொழுப்பா மாத்தி உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறேன் அப்படின்னு உடம்பு நம்ம கிட்ட பேசுற பாஷைக்கு பேர் தான் பசி. எப்பொழுது பசி எடுத்து சாப்பிடுகிறோமோ அது மருந்து, நல்ல சர்க்கரை நல்ல கொழுப்பு. பசி எடுக்காம சாப்பிட்டால் கெட்ட கொழுப்பு கெட்ட சர்க்கரை வியாதி. எனவே இங்க பாருங்க, எல்லாம் நல்லா கவனிங்க, இனிமேல் பசி எடுத்தா தாங்க சாப்பிடணும். ஏங்க, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடு, நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்றாங்களா இல்லையா, எத்தனை பேருங்க சாப்பிடுறீங்க? யாரெல்லாம் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. நான் ஒன்னும் நேர நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லல, பசி எடுத்தாதான் சாப்பிடுன்னு சொல்றேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நிரூபிக்கிட்டா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா காலையில 8 மணிக்கு 5 இட்லி சாப்பிடுறாங்க. எந்த வேலை வெட்டிக்கும் போகாத பணக்கார வீட்டு சோம்பேறி அம்மா உட்காந்து டிவி பாக்குறாங்க. சொந்த பந்தங்கள் பம்மலாட்டம் பொண்ணுச்சல், மணி 3 ஆயிடுச்சு, ஐயோ மணி 3 ஆயிப்போச்சா, மதிய சோத்த மறந்தே போயிட்டேன்னு எடுத்து கொட்டிக்கிறீங்க இல்லையா, நல்லாவே இருக்க மாட்டீங்க. இங்க பாருங்க, மணி 3 ஆச்சு பட் பசி வரல இல்ல, ஏன் சாப்பிடணும்? யார் சொன்னா 3 மணிக்கு சாப்பிடணும்னு? நாம என்ன பண்றோம், டைம் பார்த்து சாப்பிடுறங்க, அவங்க எல்லாத்துக்கும் வியாதிங்க. டைம் பார்த்து சாப்பிடக்கூடாது, பசி எடுத்தாதான் சாப்பிடணும். இப்ப 3 மணி ஆச்சு,
அப்போது நமக்கு என்ன ஆகுது, டைம் பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு தோணுது பட் பசி இல்லை.